ஸோ பக்கத்தில் இன்னொரு டீம் டிசி ஏறிட்டு இருக்காங்க. டிசி நேராக உள்ள ஏறிட்டார் மக்களே, டிசி நேராக உள்ள ஏறிட்டார். பட் ஆனால் நாக்கும் பண்ணிட்டாங்க, நாக் பண்ணி கிளியர் பண்ணுறாங்க வேற லெவலு. தருண் ஆனால் உள்ள ஏறல. ஓஹோ, இன்ஃபர்னோஸில் ஒரு கில் விழுது, இன்ஃபர்னோஸில் ஒரு கில் விழுது. நிறையா டீமுக்கு வந்து ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது வந்து இந்த இன்ஃபர்னோஸோட கில்லாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஃபர்னோஸ் வந்து எவ்வளோ வெளியில் போகிறாங்களோ அவ்வளோக்கு வந்து மற்ற டீமுக்கு வந்து சான்சஸ் வந்து ஏறும். ஸோ ஒரு கில் விழுது இன்ஃபர்னோஸில். டார்க் நைட்ஸ் அந்த கீழே கன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, டார்க் நைட்ஸ் வேறு லொக்கேஷனில் இருக்காங்க. ஸோ அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறது என்னமோ வந்து சைபர் ஸ்குவாரோட கில்ஸ். சைபர் ஸ்குவாரோட நிஞ்சா மட்டும் தான் மிச்சம் இருக்காரு, மற்ற மூணு பேரும் வந்து எலிமினேட் ஆகுறாங்க. என்சோ கில்லை கிளியர் பண்ணுற டேக்ஒன்ஸ் என்சோ. ஓ மை காட், நிஞ்சாவும் கில் கிளியர் பண்ணப்படுறாரு, சரியான ஒரு ஷாட்டு. ஸோ இவங்க டிசி கேமிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க அந்த டீமை தான் எய்ம் பண்ணி வந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டிசி கேமிங் வந்து கேண்டி குரூவை தான் வந்து எய்ம் பண்ணி வந்தாங்க. பட் ஆனால் இங்கே கில் போயிட்டுருக்குது என்னமோ வந்து இன்னும் ஒரு டீம் பக்கத்தில் இருக்காங்க, டேக்ஒன்ஸ் என்சோ. ஓ ஃபஸ்ட் மிஸ் குரோனோ இல்லைனா கிளியர் பண்ணிப்பார் மக்களே, ஏன்னா வித்தவுட் வெஸ்ட்டில் இருக்காங்க, அதனால் செம்மையான டேமேஜ் விடுது. ஸோ டிசிக்கு ரொம்ப மோசமான சுச்சுவேஷன் அது. அண்ட் பிவிஎஸ் கேமிங் ஏரியா ஆஃப் ஒன் கிட்ட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க, சரியான எய்மே இல்லை. பேகன் டேந்து பார்த்தீங்கன்னா அவர் அங்கேயே நின்றுக்கணும், அவரையும் இவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ணி வந்தார் அப்படின்னு எனக்கு தெரியல. அவர் தான் ஏறி வந்தார். ஏரியா ஆஃப் ஒன்ல ரெண்டு பேரை கிளியர் பண்ணுறாங்க. ஓகே, வேளாவையும் கிளியர் பண்ணியிருக்காங்க, சொல்லப்போனால் வேளாவையும் கிளியர் பண்ணியிருக்காங்க. எல்லா இடமும் ஃபைட் போகுது, எனக்கு யாரை பார்க்குறது அப்படின்னு தெரில. அப்சர்வேட்ரி அந்த லொக்கேஷன் நோக்கி தான் வந்துட்டு இருக்காங்க. மதன் ஆல்ரெடி அந்த இடத்த ரீச் பண்ணிட்டாரு. ஓ ஜஸ்ட் மிஸ் மக்களே, அந்த ஏர்ட்ராப்பில் குளுவால் எடுத்ததுனால அவர்கிட்ட குளுவால் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கில்ஸ் கில் வேட்டையாக தான் போயிட்டு இருக்குது பிவிஎஸ் கேமிங் பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்க உள்ள வரணும் அப்படின்னா வந்து டெஃபினட்டாக இந்த மேட்ச் வந்து கில்ஸ் அடிச்சாகணும். வேற ஒரு டீம் வருது. ஓ மை காட், வேற ஒரு டீம் மக்களே, வேற ஒரு டீம் மக்களே. இது நான்சி டவுனு, திங்க் ஸோ நான்சி தான் நினைக்கிறது. இல்லை இன்ஃபர்னோஸ், இன்ஃபர்னோஸ் ஒருத்தர் கிளியர் பண்ணுறாங்க. ஓகே, ட்ரோகன் கன்ல வெறித்தனமான ஒரு மூவ் ஃப்ரம் ஸ்பிட்டு மக்கள் இடத்துல. பட் அவர் வேறு லெவலில் ப்ளே பண்ணுறாருன்னா, அவரும் அவங்க டீம் வந்து எந்த டீம் யாருக்கும் சலசமும் கிடையாது. இன்ஃபர்னோஸும் வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்க ஒரு டீம் தான். லாங்லேருந்து ஒரு சப்போர்ட் இருக்குது, அப்போ ஷார்ட் ரேஞ்ச் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. பா வேற லெவல் மக்களே. ஓ செம்ம டேமேஜ் கொடுத்தாரு. பட் ஆனால் எக்கோ எக்கோ நாக் பண்ணுறாரு, எக்கோ எக்கோ நாக் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு பேக் அடிக்கிறாரு நினைக்கிறேன், ப்ரொஃபஸர் பேக் அடிக்கிறாரு. அமித் இதே இடத்துல தான் இருக்காரு, கில்லை கன்ஃபார்ம் பண்ண முடியல, அதுதான் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன இது. ஸோ இன்ஃபர்னோஸ் அடித்தாங்க, பட் ஆனால் கில்ஸை கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ சோஃபர் ஒரு ஆறு கில் செக்யூர் பண்ணியிருக்காங்க. நாக்கு மக்களே, அமித் குளூவால் இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல அவருக்கு. ஸோ யோகி லேட்டாக வந்தது வந்து ஒரு பெனிஃபிட்டாக தான் போச்சு அவங்க டீமுக்கு பொறுத்த வரைக்கும். பட் ப்ரொஃபஸர் பேக் அடிச்சிட்டாரு. எனிவே சோலோவாக இன்ஃபர்னோஸ் தள்ளப்படுறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஃபர்னோஸ் விளிம்பில் தான் இருக்காங்க, அவங்க வந்து குவாலிஃபைலாம் ஆகலை, அவங்களும் விளிம்பில் தான் இருக்காங்க. ஓ மை காட், ப்ரொஃபஸரை ஸ்பாட் பண்ணிட்டாங்க மக்களே. கஷ்டம்தான். ஓ ப்ரொஃபஸர், ப்ரொஃபஸர் இன்ஃபர்னோஸ் காட் எலிமினேட்டட் வித் 5 கில்ஸ். அப்புறம் இது பேர்னா சர்வைவல் பாயிண்ட்ஸ் வரும். அண்ட் பிவிஎஸ் கேமிங் அவங்களுடைய கில்ஸை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. டவுன் பண்ணிடுவார் மக்களே, கண்டிப்பாக டவுனு. ஓ இல்லை பா, ஆ டவுன் கடைசியில். என்சோவும் காலி, டேக் ஒன்ஸ் என்சோ ஆல்சோ காலி மக்களே. ஸோ யோகி லாங்லேருந்து வெறித்தனமாக ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காரு. பட் ஷார்ட் ரேஞ்சில் செம்ம ஃபைட்டு போயிருக்கு இந்த இடத்துல. டேக் ஒன்ஸ் என்சோவை கிளியர் பண்ணுறாங்க யோகி. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் வந்து பிவிஎஸ் கிட்டத்தட்ட வந்து அந்த ரெண்டு மூணு பேர் வந்து அந்த சாவியும் விளிம்புக்கு எடுத்துகிட்டு போயிட்டு தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ ஜோரோவோட கீழ் கன்ஃபார்ம் பண்ணப்படுது. ஜோரோ ஃப்ரம் ஸ்லாட் 12 மக்களே, வால்டர்மார்ட்ஸ். யோகி லாங்லேருந்து ஒரு வெறித்தனமான சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காரு. நான்சி நாக் பண்ணப்படுறாரு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் டாமினேஷன் காட்டிகிட்டு இருக்காங்க பிவிஎஸ் கேமிங் இந்த இடத்துல. ஃபுல் அண்ட் ஃபுல் டாமினேஷன் காட்டிகிட்டு இருக்காங்க. எக்கோயக்கோட கீழ் கிளியர் பண்ணப்பட்டிருக்கு. மதன் டவுன் ஆகிருக்காரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு பேர் வந்து ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட் பண்ணுறாங்க. யோகி வந்து லாங்லேருந்து சப்போர்ட் பண்ணுறாரு, அதுதான் நடந்துகிட்டு இருக்கு இந்த இடத்துல. ஸோ க்ளூவால் கூட போடல. குரோனோ இருக்க நம்பிக்கையிலேருந்து ஓப்பனில் உட்காந்து ரிவைவ் பண்ணுறாரு. ஓகே, அண்ட் எம்டிஜி ஸ்போர்ட்ஸ் ரொம்பவே சேஃபாக ப்ளே பண்ணுறாங்க. பட் இந்த அளவுக்கு சேஃபான ஒரு கேம் ப்ளே வந்து அவங்க உள்ள வரத்துக்கு, ஐ மீன் எம்டிஜி ஆல்ரெடி உள்ள தான் இருக்காங்க, சாரி எம்டிஜி ஆல்ரெடி உள்ள தான் இருக்காங்க. பொஷன் பாயிண்ட்ஸ் மட்டும் பிடிச்சாலே போதும் இன்றைக்கி, கரெக்ட். பொஷன் பாயிண்ட்ஸ் பிடிச்சாலே போதும், அதுதான் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஓப்பனில் வருவார்னு பார்த்தாங்க, வரல. காமேஷ் காலி, விஎம்சி க்ளவுன் ஒரு கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு கடைசி நேரத்தில். அந்த கீழே கிளியர் பண்ணப்படுது மக்கள், டிஜே ஷார்க்கோட கிளியர் பண்ணப்படுது. வாய்ப்பு இல்லை. ஆர்சி ரின்ஸ், ஆர்சி பேகடா கிளியர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எஸ்ஐ வந்து வேறு லொக்கு என்டையராக வேறு லொக்கேஷனில் இருக்காரு. கேண்டி க்ரூ காட் எலிமினேட்டட் மக்கள், கேண்டி க்ரூ. ஸோ எதிர்பார்த்தேன் கேண்டி க்ரூ அட்லீஸ்ட் ஒரு மூணு நாலு கீழே அடிப்பாங்க இந்த அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க உள்ள வரணும் அப்படின்னா வந்து ரொம்ப பெரிய எஃபோர்ட் போட்டாகணும்.
எம்டிஜி 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 சர்வே பண்ணி ஆகணும் எம்டிஜி. ஓகே என்ன புத்தர் பறந்துட்டார் இங்கே பார்த்தீங்களா இல்லையா, இட்டாச்சி பறந்துட்டார் மக்கள் இந்த இடத்துலேருந்து. ஏரியா அப்படி வந்தால் உள்ள மூந்து அடிச்சிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. அந்த ஜோனும் சிங்காக ஸ்டார்ட் ஆகுது, ஜோனும் சிங்காக ஸ்டார்ட் ஆகுது. ஓகே 16 மக்களை பிவிஎஸ் கேமிங் ஃபுல்லாக இருக்கிறாங்க. டெம்பஸ் ஆசியை கிளியர் பண்ணிட்டாங்களா இல்லை ஆசியை கிளியர் பண்ணல. ஸோ இவர் வேறு லொக்கேஷன் இருக்குது வந்து பெரிய லெவல் ஹெல்ப்ஃபுல்லாக போனுச்சு. சர்வே பண்ணுறது வந்து பெரிய லெவல் ஹெல்ப்ஃபுல்லாக போயிருக்குது ரெட் சைரஸ்க்கு. ஸோ ரெட் சைரஸ் சேஃபாக உள்ளே வந்துட்டு இருக்காங்க. உள்ளே போகலாம் இந்த பீக்கில் எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லைன்னு தான் தோணுது எனக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து அங்கே ஃபைட் பண்ணிட்டு கொட்டோட்டோ கிட்ட ஃபைட் பண்ணிட்டுருக்காங்க. ஸ்வாக் மட்டும் தான் மிச்சம் மக்களை மற்ற எல்லாரையும் கிளியர் பண்ணிட்டாங்க. எம்டிஜி இஸ்போர்ட்ஸில் எம்டிஜி இஸ்போர்ட்ஸ் சீரியஸ்லி ரொம்பவே பேனிக் ஆகி தான் ப்ளே பண்ணுறாங்க. ஓ ஒரு டவுனு, கில் கன்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு தெரியல எனக்கு, கில் கன்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் இவர் சேஃபாக இருக்கிறது நல்லது, ஏன்னா மேலேருந்து க்ளூ வால்ஸை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா இவரோட கில் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடுவாங்க. கில் வந்துடும் மக்களை, கில் வந்துடும் இவருக்கு, கில் வந்துடும். பட் கில் வர வரைக்கும் இவர் வெயிட் பண்ணி ஆகணும். ஓகே சேஃப் தான், சேஃப். கில் வந்துருச்சு, சாகோட கில் வந்துருச்சு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து டார்க் நைட்ஸ் ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ டார்க் நைட்ஸ் தான் கிட்டத்தட்ட பீக் கிட்ட இருக்கிறது அப்படின்னா. ஏன்னா எஸ்ஐ வந்து உள்ளே வராரு அப்படின்னா எஸ்ஐக்கு டேமேஜ் விழுந்துருக்குதோ இல்லை டேமேஜ் இல்லை. ஸோ சேஃபாக உள்ளே வந்துட்டார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்கோ எக்கோ நாக்கு மக்களை, எக்கோ எக்கோ நாக்கு. ஜான் 50 நாக் பண்ணுறாரு, சில ஜான் 50 ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் நாக் ஆயிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஜான் 50 அந்த ரிசரெக்ட் பண்ணுறாங்க, பிரச்சனை இல்லை. 10 பேர் அலைவு மக்களை, 10 பேர் அலைவு. ஸ்கிரிப்டோட கீழ் கிளியர் பண்ணப்பட்டிருக்குது. ஓ மை காட், பின்பக்கமாக ஒருத்தர் வந்து ஓ ரைட்லேருந்து அடிக்கிறாங்க. ஆர்மை கடனை கஷ்டம் தான், ஆர்மை கடனை ரைட்லேருந்து அடிக்கிறாங்க. ஸோ பிவிஎஸ் டீம் வந்து எல்லா லொக்கேஷன்லேருந்தும் வந்து ஒரு அட்டாக் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த இடத்துல. 7 பேர் மக்களை, ஏழே பேர். ஸோ டார்க் நைட்ஸில் நம்ம ரெண்டு பேர் இருக்காங்க மக்களே. எஸ்5 லேட்டாக சர்வே பண்ணதில் தப்பே இல்லை, கண்டிப்பாக அவரோட டீமை வந்து மேலே மேலே கொண்டு வந்துட்டு இருக்காரு. பட் ஆனால் இன்னும் ஒரே ஒரு டீம் வந்து எலிமினேட் ஆகணும், மொத்தமே 3 டீம் தான் இருக்கிறாங்க. RC15 கிளியர், ஐயோ RC எஸ்5 ரெட் சைரஸ் காட் எலிமினேட் மக்கள் இந்த இடத்துல. இன்னும் டார்க் நைட்ஸும் இவங்களும் மட்டும்தான் இருக்காங்க. இப்போ ரெண்டு டீமே வந்து ஆல்ரெடி அந்த டாப் 6 வந்துட்டாங்க. ஸோ அதனால் பிரச்சனையே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். மணிஜேஆர் மட்டும் சோலோவாக கிளியர் பண்ணலாம்னு நினச்சாரு. பட் பிவிஎஸ் காட் பூயா மக்களே,